வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியாக இருக்கும், ஆகஸ்ட் 2. ஸோ ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செலிப்ரேஷன்னா அந்த செலிப்ரேஷன் என்ன அப்படின்னா என்னோட பர்த்டே. இதுவோட நான் பிறந்து 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷத்தில் என்ன சாதிச்சேன் அப்படின்றத தயவு செஞ்சு கேட்காதீங்க, ஏன்னா நான் எதுவுமே சாதிக்கலன்றதான் உண்மை. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி. ஸோ 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் வீடியோ வந்துடும். பட் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சாயந்தரம் ஒரு வீடியோ வரும், ஏன்னா காலையில் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சாயந்தரம் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாருங்க, நான் கம்பல் பண்ணல. எந்த வீடியோ பாருங்க, இதை பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, அதை பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு புது மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன மொபைல்ன்றதை நான் அப்புறமேட்டு கூட சொல்கிறேன். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, பட் நான் வீடியோக்குள்ளே அந்த இது என்னன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் சாம்சங் A30S வர பாக்ஸ். ஸோ இந்த ஃபோனை தான் சொல்லியிருந்தேன், முன்னாடி நீ பார்த்துருப்பீங்க, பட் இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க, பெருசாக இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல. பட் இதில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபான்னு போட்டிருக்காங்க இந்த ஃபோனு, பட் உண்மையான ப்ரைஸ் அது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கோம்? ஒரு மொபைலு, ஒரு டிராவல் அடாப்டரா, ஸ்டீல் ஹெட்செட்டா. ஹெட்செட் கொடுக்கறது ஒரு அதிசயமான விஷயந்தான். அப்புறம் ஒன் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன லேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம மேலேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மேட் ஃபார் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமராவாம், ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஓ மை காட், ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 6.2 இன்ச் டிஸ்பிளே, 6.4 ரெக்டாங்குலர் டிஸ்பிளேவாக இது. ஓகே, ரவுண்டு கார்னர்ஸ் இருக்கா, ஹச்டி ப்ளஸ் அமலாடா, 25+8+5 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, நம்ம யூஸ் பண்ணுறது 5 மெகா பிக்சல். ஸோ பார்க்கலாம், இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 128 GB, 4 GB ஆஃப் ரேம் அண்ட் 128 GB ஆஃப் இன்டர்னல். ஸோ இதை நம்ம வாங்கின மாடல், நம்ம வாங்கினது ஓரளவு பெஸ்ட்டானது தான், ஏன்னா அவங்க வாங்கியிருக்காங்க, நம்ம வாங்கலை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னா நம்மளுக்கு இதோட ப்ரைஸ் லிஸ்ட், அந்த மாதிரி அஃபிஷியல் சைட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இது முக்கியமான விஷயமா அப்படிங்கிறனா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி மேலே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா இதோட கலர் என்ன, பிரிசின் க்ரஷ் பிளாக்கா, க்ரஷ் பிளாக்குப்பா, என்ன கலரு, கிரிஷின் பிளக்ஷ் பிளாக்கு, இளைஞரும். ஸோ ஓகே, வேறு என்ன இதில் பார்க்கணும்னா, ஸோ ஓகே நம்ம டேரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு பெஸ்ட்டாக தான் இருக்குது. பாக்ஸ்லேருந்து மேலே வேலை என்ன எடுத்தால், மொதல் எடுத்தவனையும் ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்பயும் போல தான். சிம் எஜெக்ட் டூல் இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஒரு லப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 1, 2, 3, 4 ஓ பில்லோட சேர்த்து இதில் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. பில்லு அமேசான் பில்லு தனியாக வந்தது, நாங்கள் இதுக்குள்ளே எடுத்து போட்டு விட்டோம் போல். சரி, ஓகே இதை சைடில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கீபோர்ட்ஸ், இந்த மாதிரி புக்லெட்ஸ், ஒரு 3-4 புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோதான், ஒரு சாஃப்ட் கேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஃபோன் இருக்குது. ஓகே, ஃபோனை பார்த்தீங்கன்னா பார்த்தாலே நல்லாயிருக்கு. அது இல்லாமல் இதில் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அதிசயமான விஷயம். இதை சைடில் வச்சுட்டு நம்ம அடாப்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அடாப்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் அடாப்டர் மாதிரி தான் இருக்குது, சாம்சங்கோட நார்மல் அடாப்டர் தான் இதுவும். இருங்க, இதில் என்னையெல்லாம் இருக்குது, ஐயோ கரெக்டாக ஜூம் வர மாட்டேன்னு, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கொண்டு வர முடிஞ்சால் பார்க்குறேன், எல்லாம் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா நம்ம கேமரா அவ்வளோதான், ஃபோன் கேமரா தானே, பெருசாக கேமரா வாங்கும்போது நம்ம நல்லா காமிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா குயிக் வாட்ச் 5.0 சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் இருக்குது உங்களுக்கு, அப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்பல்சரி இருக்கும். டைப் சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இருங்க வெளியே வருது. ஓகே, டைப் சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி இருந்துச்சு அந்த ஹெட்ஃபோனில் கொடுத்த மாதிரி, பட் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைத்தில் அதை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், பெருசாக ஒன்று கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோனை ஆன் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக ஆன் பண்ணுறோம். ஓ, பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, பேக்கெட்டு அன்லாக் பண்ண மறந்துட்டோம், சரி விட்டுருங்க. அதைப்படி ஃபோனை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நல்லா க்ரௌடாக இருக்குது, பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் ரெண்டு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது, பிகாஸ் பெரிய டிஸ்பிளே. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் டிஸ்பிளே, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால விழுந்துருமோன்ற பயம். அந்த பின்னாடி இருக்கிற கலர் கச்சமிச்சானே, ஆனால் எனக்கு பிடிக்கல, பட் உங்களுக்கு பிடிச்சதா நீ தரமாக வாங்கலாம். பட் இது ஒரு வித்தியாசமான டிசைன், அங்கே தான் குறியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 3 கேமரா, முன்னாடி 1 கேமரா, ப்ளஸ் இதில் ஸ்கிரீன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஓவனாக செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூவிலாம் பார்க்கும்போது தாறுமாறு இருக்கும், ஏன்னா அமலா டிஸ்பிளே பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம கேமரா டெஸ்ட் அண்டு
மல்டிமீடியா டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் ஒவ்வொன்று சொல்லுவேன், ஒவ்வொருக்கும் நம்ம பேர் வைப்போம், நம்ம தான் பேர் வைக்க போகிறோம். ஸோ ஓகே டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே என்ன ப்ரோ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு என்னத்தையோ காமிச்சிருக்கீங்க அப்படின்னா, இது என்ன இதில் ரன் ஆகுது நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஆண்ட்ராய்ட் டென் ரன் ஆகுது அப்படின்னு, ஆண்ட்ராய்ட் டென் அப்டேட் வந்திருக்கு. பில்டு நம்பர் எல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் பேட்ச் லெவல் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்னோட பேட்ச் அப்டேட் தான் வந்திருக்கு. ஆகஸ்டோட பேட்ச் அப்டேட் வரல, அதான் உண்மையான விஷயம். ஓகே சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ ஓகே அடுத்த இது நம்ம பார்க்கலாம். ஓகே இப்போ சார்ஜிங் போடும்போது எந்த மாதிரி அனிமேஷன் இதில் வருது அப்படின்றது பார்க்குறதுக்காக தான் நான் சும்மா இதை போட்டு காமிக்கிறேன். ஓகே 82 இப்படி ஒரு லோடிங் ஆகுது, ஏன்னா பேட்டரி சேவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த காரணத்துக்காக இது வந்து கருப்பாக இப்படி வருது. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அங்கிட்டு மாற்றி வச்சுருந்தோம், பட் கரெக்டான கிளாரிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா டெஸ்ட். ஸோ கேமரா டெஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ இதோட கேமரா எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நைட்டில் நாங்கள் எடுத்தோம், எல்லா ஃபோட்டோவும் நைட்டில் எடுத்தோம். ஸோ சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸில் இருக்கும், சில ஃபோட்டோஸ் நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ரெண்டு எப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை 1080 சப்போர்ட் ஃப்ரண்ட் கேமராவில் இருக்குது, பேக் கேமராவில் இருக்குது. 4K சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் கிடையாது. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். பட் ஃப்ரண்ட் கேமரா 1080p இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான இது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 4. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 1080p சப்போர்ட் இருக்கும்போது இப்போ வாங்குற 20,000 ஃபோனில் 1080p சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே எனக்கு என்ன வேணால் பேக் கேமரால 4K உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கலாம், பட் கொடுக்கல. என்ன அப்டேட்டில் கொடுப்பாங்களா என்னன்றது தெரில. பட் நான் யூஸ் பண்ணுறது இல்லையா ஃப்ரண்ட்லேயுமே பேக்லேயுமே 4K. ஸோ 4K 1080p 30fps எடுக்க முடியும் தாராளமாக. ஆனால் அந்த 20,000 வாங்குற ஃபோனில் ஒரு 4K கூட கொடுக்கலன்னா கண்டிப்பாக அடி வாங்குற விஷயம் தான். ஏன்னா 20,000 வாங்குறது நம்ம போக்கோ X2 கூட வாங்கிடலாம் நல்ல ஐடியாவா. ஸோ ஓகே வாங்க நம்ம கேமரா கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே இதை பார்த்தீங்கன்னா நைட்டில் நாங்கள் எடுத்தது. ஸோ நைட்டில் எடுத்த வீடியோ இது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அதாவது நைட்டில் 1080p சப்போர்ட்டில் நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் இது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த அளவுக்கு கிளாரிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாங்கள் ஆன் பண்ணியிருக்கோம் டார்க் லைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல அடி வாங்குது. ஸோ ஆனால் 720p எடுக்கும்போது இந்த பிரச்சனை இல்லை. அதாவது நைட்டில் பார்த்தீங்கன்னா இது பேக் கேமரா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த டெஸ்டிங்கில் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்கள், அது மட்டும் போதும். அடுத்து ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டை காமிக்கிறேன் பாருங்கள் அவர் எப்படி இருக்காருன்னு. ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூசு போவோம், அதனால தான் அமைதியை சொல்லிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் நான் லைட்னிங் எப்படி இருக்குது அப்படின்றத தான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது பேக் கேமரா 720p எடுத்தது, 1080 கிடையாது, 720. எப்படி நல்லா இருக்கா ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா கேலக்சி சாம்சங் கேலக்சி M30S. ஸோ அந்த மொபைல்லேருந்து நான் கேன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதான் உண்மை. ஸோ லைட்னிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது, பட் நைட்டில் எடுக்கிறதுனால எப்படி தெரியுது அப்படின்றது தெரியல. ஏன்னா ஃப்ரெண்டில் எங்களால் வீடியோ எடுக்க முடியல, அதாவது லைட்னிங் கண்டிஷனில் எடுக்க முடியல, பிகாஸ் டைம் இல்லை. டக்குனு முடிக்கிறதுக்காக இப்படி முடிச்சிட்டோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமரோட ரியல் கேமரா எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றத ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே இப்போ இதோட ஃப்ரண்ட் கேமரா, ஸோ அந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு என்ன கேட்டால், ஸோ உண்மையை சொல்லப்போனால் இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வாங்கின ஃபோன் கிடையாது. ஸோ எங்கள் பக்கத்து வீட்டில் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கினாங்க. ஸோ உண்மையை சொல்லலாம் என்னோடய ஃப்ரெண்டு வாங்கினாங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் அந்த அன்பாக்ஸ் பண்ணி, அதாவது ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அதை அன்பாக்ஸ் பண்ணி 1 week ஆச்சு போல் அது ஓப்பன் பண்ணி இந்த எதுவும் சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதை அங்கே போய் அந்த பாக்ஸெல்லாம் திரும்பி அடுக்கி வச்சு திரும்பி ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வர்றதுக்குள்ளே மணி 8 ஆகிடுச்சு. ஸோ நைட் நேரத்தில் தான் எல்லா வீடியோ மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்றது ஒரு பெஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஜிபியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஜிபியூ இருக்கும், ஆனால் சிபியூ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவர் கிடையாது. நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதை வாங்காதீங்கன்றது என்னோடய ஒப்பீனியன் சொல்ல முடியாது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் இதை வாங்க போகிறீங்கன்னா பிராண்ட் வேல்யூ நீங்கள் பார்க்காதவங்களாம் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு இதை நீங்கள் வாங்க வேணாம். இல்லைப்பா எனக்கு சாம்சங்கில் நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேமரா அந்த மார்பிளஸ் கேமரான்னு தான் சொல்லணும், ஏன்னா நைட் மூடெலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே நீங்கள் வீடியோ முடிஞ்சு எப்பயும் சொல்கிறது தான், இந்த வீடியோ பிடிக்கல என்னன்றது உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்க. ஆலில் செட் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஃப்ரீ ஃபயர் ஐடி
ப்ளஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பரோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், எந்த ஹெல்ப்னாலும் கேட்கலாம். ஓகே, நீங்கள் எனக்கு வீடியோ முடிஞ்சு எப்பயும் சொல்கிறதாம் பாய்.